லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என் மகளே, அனாதைய விட்டுட்டு போன அதே நாள்லயே அவ என்கிட்ட சேர்ந்திருக்கா. அப்படி அம்மாவை கொஞ்சம் பாரு, என் செல்லம். வாணதி, அம்மா இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க, பேசுமா? ராஜ ராஜேஸ்வரி அவுட். வாணதிம்மா, அவங்க சொல்ற விஷயம் எல்லாம் உண்மை. அவங்க நம்ம வம்சம், நீயும் நம்ம வம்சம். அப்பா, பெரிய நிம்மதி. கிழவனும் அவுட், ஆனா நம்ம வீட்டு சனி பகவான் இன்னும் வாய திறக்காம நிக்கிறாரு. வாணதிமா, போய் பேசுமா. அப்பா, அத்தனை பேரும் அவுட். எல்லாருமே இந்த அம்மா கிட்ட பேசு பேசுன்னு சொல்றாங்களேம்மா, நீ என்கிட்ட பேச மாட்டியாமா? இந்த அம்மா கிட்ட பேச மாட்டியாமா? பேசுமா, அம்மா கிட்ட வாமா. அம்மா கிட்ட வாமா. அப்படியே கண் குளிர பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எவ்வளவு அழகா இருக்க, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. நான் இப்படி இருக்கேன், உன் மனசுல இப்படிதான் உன் அம்மா இருப்பான்னு நீ நினைச்சிருப்பியே, அப்படியே இருக்கனா? பின்ன எங்க அம்மா எப்படி இருப்பாங்க? இப்படி எல்லாம் என் மேல உயிரா இருப்பாங்க, நான் அழுதா எப்படி அவங்க அழுவாங்க? எப்படி என்ன வருத்தப்படுத்தாம சந்தோஷமா வச்சுப்பாங்கன்னு நினைச்சேனும். அந்த மாதிரி ஒருத்தங்களை கடவுள் அத்தையா காமிச்சிட்டாரு. யார் அது? நான் ராஜராஜேஸ்வரி அம்மாவை தான் சொல்றேன். அந்த எண்ணத்தை உடைக்கத்தானே நான் வந்திருக்கேன். அமுதா, உன் மேல ஆரத்தி அளவுக்கு அன்பு காட்டி வளர்த்திருக்க வாய்ப்பே இல்ல. அதனால ராஜேஸ்வரி காட்டின சாதாரண அன்பு கூட அது சாதாரண அன்பு இல்ல, பேரன்பு. சரிம்மா, பேரன்பாவே இருக்கட்டும். அதையெல்லாம் உன் நிஜ அம்மா கிட்ட பெருமையாவா சொல்லுவ? நீங்க செய்யாத ஒரு விஷயத்த உங்களுக்கு பதிலா இன்னொருத்தர் வந்து செஞ்சிருக்காங்கன்னு இந்த சந்தர்ப்பத்துல சொல்லாம நான் வேற எந்த சந்தர்ப்பத்துல சொல்ல முடியும்? இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை சந்திச்சிருக்கிற அம்மா கிட்ட இததான் முதல்ல பேசணுமா? என்கிட்ட பேச வேற விஷயம் எதுவுமே உன்கிட்ட இல்லையா? முத முதலா என் மக என்கிட்ட என்ன கேள்வி கேட்பான்னு ஆசையா வந்தேன் தெரியுமா? எங்கம்மா இருக்க? என் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா?
என் அப்பா யாரு? என்ன பிரிஞ்சது உனக்கு வருத்தமா இருந்துச்சா? இத்தனை வருஷம் என்ன ஏமா பார்க்க வரல? இப்படி ஏதாச்சும் கேள்வி கேட்பேன்னு நான் நினைச்சேன். நான் கேக்குறதுக்கு ஒரு கேள்விதான் இருக்கு. பெத்த குழந்தைய அனாதையா என்ன ஆசிரமத்துல விட்டுட்டு போனீங்க? சொல்லுங்க, ஏன் அமைதியா இருக்கீங்க? நான் வந்து இல்ல, நீங்க என்ன காரணம் சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்க முடியாது. இங்க பாருமா, இப்ப நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணம் நான் செஞ்ச புண்ணியம். பெத்தவங்க செஞ்ச புண்ணியம் மட்டும்தான் பிள்ளைங்களை சேரும்னு சொல்லுவாங்க. அதான் ராஜ ராஜேஸ்வரின்னு ஒருத்தங்க உன் வாழ்க்கையில வந்திருக்காங்க. நீ சந்தோஷமா இருக்க. ஆனா நீ ஏதோ எந்த கேள்வியும் என்ன கேட்க கூடாது. ஏன்னா நான் சொல்ற எந்த ஒரு பதிலும் உனக்கு ஆறுதலையோ சமாதானத்தையோ தராது. நானும் அதை உன்கிட்ட இருந்து விரும்பல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்றதுக்கு நான் விரும்புறேன். என்ன மன்னிச்சிருமா? உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். சாமியாரை பார்த்துட்டு வந்ததுல இருந்து குடும்பத்துல நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோட மும்பை ட்ரிப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சது. இப்போ வானதியோட அம்மாவும் வந்துட்டாங்க. வானதிக்கு சாமி வந்தப்போ சொன்ன மாதிரி வானதி பெரிய பணக்கார குடும்பத்துக்கு சேர்ந்தவதான். அந்த அம்மாவுக்கு பெரிய பெரிய பிசினஸ்லாம் இருக்கறதா சொல்றாங்க. அவங்க பணக்காரங்கங்கறத தாண்டி அம்மாங்க. வாடை இத்தனை வருஷம் கழிச்சு அம்மாவை பார்த்ததுல பெருசா சந்தோஷப்பட்ட மாதிரி எனக்கு தெரியலமா. வாணதி அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீளலன்னு நினைக்கிறேன். அந்த அம்மாவும் பொண்ணு இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்ததுல ரொம்ப தவிப்போட இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. வீடெல்லாம் அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமா? நம்ம வீட்டுக்கு என்ன குறைச்சல்? அவங்க வீடு இதை விட 4 மடங்கு பெருசா இருக்கும்னு சொன்னாங்களே. யாரு? உன்கிட்ட அவங்க சொன்னாங்களா? நீ அவங்க கிட்ட பேச்சு கொடுத்தியா? நீ அவங்க கிட்ட தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. ஏனே பேசக்கூடாதுங்கிறீங்க? இல்லம்மா, இவ குண்டக்க மண்டக்க ஏதாவது பேசி வச்சிருவாமா? ஆமா, நான் போய் பேசுறேன் அவங்க கிட்ட. நான் எங்க அவங்க கிட்ட அப்படி பேச போறேன்? நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காதே. என்ன ஏதாவது சொல்லலன்னா உங்களுக்கு சந்தோஷமாவே இருக்காது இல்ல? அம்மா, நீங்க ஏன் இப்படி அடிக்கடி சண்டை போடுறீங்க? மாமா வாத்தையும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காது. ஆனா ஒருத்தர் இல்லாம ஒருத்தரால இருக்க முடியாது. சரிங்க சரிங்க, என்ன பார்த்தா சிரிப்பா இருக்குல்ல? நேரம் பார்த்து மொத்த பேருக்கும் பெரிய ஆப்பா வைக்கிறேன். ராஜேஸ்வரி, நீ ரொம்ப கவனமா இருக்கணும்மா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மாவும் மகளும் சேர்ந்திருக்காங்க. அந்த அம்மா என்ன திட்டத்துல இருக்கு? ஊருக்கு வானதியும் மாப்பிளையும் கூப்பிடுதா? இல்ல கொஞ்ச நாள் இங்கே இருக்க போகுதா? வானதி மனசு எப்படி இருக்கு? எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிக்கணும். சரியா சொன்னீங்க. நம்மளால அவங்களுக்கு எந்த மன வருத்தமும் வந்துடக்கூடாது. ராஜராஜேஸ்வரி, கெட்டிக்கறத்தனமா யோசிக்கிறியா? இனி என்னெல்லாம் நடக்க போதுன்னு பாரு. என்ன நடிப்பு, என்ன நடிப்பு! சின்னதா ஒரு புள்ளி தானே வச்ச, நீ அதுல கோலமே போட்டுட்ட. இல்ல இல்ல இல்ல, புள்ளி அழிச்சு பெரிய ரங்கோலியே போட்டுட்ட. எல்லாரும் நம்பிட்டாங்க நீதான் வானத்திக்கு அம்மானு. அப்படியே நம்பிட்டாங்க. ஆனா
வானதி நம்பலையோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. அட நீ வேற, அவ நம்பிக்கையெல்லாம் யார் கேட்டா? நம்ப வேண்டிய ராஜராஜேஸ்வரி நம்பினாங்கல்ல, அதுதான் எனக்கு வேணும். உன்னை நம்புன அந்த அம்மாவ நீ ஓட்டு ஓட்டுனும் ஓட்டுன வசுந்தரா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அம்மாவை நீ அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கணும், தலைகுனிய வைக்கணும், அசிங்கப்படுத்தணும். அவங்க அவமானப்பட்டு நிக்கிறத நான் பக்கத்திலேயே நின்னு பார்க்கணும், பார்த்து ரசிக்கணும். என்ன இந்த வீட்டில் வச்சு அந்த அம்மா எத்தனை தடவை அவமானப்படுத்திருக்காங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா பழித்திக்கணும். இங்க பாரமுதா, நீ எதுக்கும் கவலைப்படாத, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஆமாமா, இருந்தாலும் நீ அந்த ராஜேஸ்வரி அம்மா கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். ராஜராஜேஸ்வரி ஒன்னும் லேசப்பட்ட ஆள் இல்ல. இன்னைக்கு என்னமோ வானத்திக்கு அவ அம்மா கிடைச்சிட்டா தான் மருமக ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு தான் அந்த அம்மாவும் பூரிப்புல வாய முடிக்கிட்டு அமைதியா இருக்காங்க. அந்த அம்மா கொஞ்சம் அறிவுபூர்வமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா நீ மாட்டிக்குவே வசுந்தரா. அதனால நீ அந்த அம்மா கிட்ட அதிகமா பேச்சு கொடுக்காத, அவங்க ஏதாவது கேட்டா மட்டும் அந்த கேள்விக்கு பதில சொல்லு, சரியா? சரி, நான் வரேன். வசுந்தரா, நான் ஒரு பேச்சுக்கு கேக்குறேன், ஒருவேளை நீ மாட்டிக்கிட்டா? அமுதா, உனக்கும் எனக்கும் ஒரு டீல் இருக்கு. எந்த சிச்சுவேஷன்லயும் உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். என்னால முடிஞ்ச வரைக்கும், நான் மாட்டிக்கிற வரைக்கும் அந்த ராஜேஸ்வரிய உண்டுலன்னு பண்ணிடுவேன். ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டா இதை விட அதிகமா நடிச்சு தப்பிக்க என்னால கண்டிப்பா முடியும். அது போதும், தேங்க்ஸ். நீ தைரியமா போ. உங்க அம்மா கூட தனியா பேசிட்டு வந்ததுல இருந்து ஏன் அமைதியா இருக்க வானதி? உங்க அம்மா என்ன கேட்டாங்க? அவங்க எதுவும் கேக்கல, நான் தான் அவங்க கிட்ட கேட்டேன். என்ன கேட்ட? என்னையே அநாத ஆசிரமத்துல விட்டு போனீங்கன்னு கேட்டேன். நல்லா கேட்ட வானதி, சரியான கேள்வி, அப்படிதான் கேக்கணும். அமுதா, என்ன பேச்சு பேசுற? நாம ஒரு சூழ்நிலையில வானதியை தத்தெடுத்தோம், அதே மாதிரி அவங்க ஒரு சூழ்நிலையில வானதியை விட்டுட்டு போயிருப்பாங்க. அதுக்கு எந்த தாயாவது அவங்க குழந்தைய அனாத இல்லத்தில் விடுவாங்களா? நீ வாய மூடிக்கிட்டு அந்த அம்மா போற வரைக்கும் பேசாம இரு, தேவையில்லாம ஏதாவது பேசி பிரச்சனை உண்டு பண்ணாத. கடந்த காலத்தை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல வானதி. உனக்கு வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்க, அத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வாழ பழகிக்கணும். வாங்க சம்மந்தி. நான் ஒரு 7-star ஹோட்டல்ல தங்கியிருக்கேன், என் மகளை நான் அங்க கூட்டிட்டு போறேன். அவ கூட கொஞ்சம் பேசணும். அவ என் மேல ரொம்ப கோவமா இருக்கா, நான் அவளை ஆறுதல் படுத்தணும். அவ கூட சாப்பிட்டு அவ பக்கத்துல தூங்கி நான் பேசுறதுக்கு 23 கதை இருக்குங்க. வானதி, வாமா போலாம். என்னமா யோசிக்கிற? வா போலாம். நல்ல யோசனைங்க, பெத்தவ கூட தான் புள்ள இருக்கணும், முதல்ல கூட்டிட்டு கிளம்புங்க. வானதி, அம்மா கூப்பிடுறாங்கல்ல, போடாமா? நான் எங்கேயும் வரல அம்மா, 2-3 நாளா ஊர்ல இல்ல, பாம்பே போயிட்டு இப்பதான் வந்தாங்க. நான் இல்லனா அம்மாக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. ஸ்டாப் ஸ்டாப், நீ இல்லனா அவங்களுக்கு கையும் கழுவும் ஓடாத, அப்புறம் என்ன அவங்களாட்டி உனக்கு கையும் கழுவும் ஓடாத? ஆமாங்க,
எனக்கு அம்மா இல்லனா கையும் ஓடாது காலும் ஓடாது. எனக்கு அம்மா கூட தான் இருக்கணும். சமந்தி, நீங்க எங்க கூடவே தங்குங்களே, எதுக்கு ஹோட்டல் அது இதுன்னு அலையறீங்க? கெஞ்ச ஆரம்பிச்சிட்டீங்களா? வானதி நல்லா சமைப்பா, உங்களை நல்ல விதமா பாத்துப்பா, உங்க கூடவே இருப்பா. கெஞ்சி, இன்னும் கொஞ்சம் கெஞ்சி, பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. சரி, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆசைப்படுறதுனால நான் இங்க தங்குறேன். பட் நான் ரொம்ப ஹைஜீனிக்கானவ. உங்க பெட்ரூம், டாய்லெட் எல்லாம் கிளீனா இருக்குமா? அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நீட்டா இருக்கும். சரி, அப்படி போடு. எல்லாரும் கண்ணத்துலயும் கைரேகை பதிகிற அளவுக்கு நல்லா அடிச்சிட்ட. இன்னும் ஆடி. ரூம் பிடிச்சிருக்கா சம்பந்தி? என்னோட ஸ்டேட்டஸ்க்கு இது ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். குறைகள் ஏதாவது இருந்தா மன்னிக்கணும். அப்போ குறை இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. நிறை குறைங்கிறது மனசுதான். நீங்க வந்ததுல நாங்க எல்லாம் ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருக்கோம். நீங்களும் அது மாதிரி உணரணும். இது உங்க மகளோட வீடு, இங்க உங்க மக ரொம்ப சந்தோஷமா இருக்கா, அதே போல நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். பெட்ஷீட் எல்லாம் இப்பதான் மாத்தணும். மேடம் எப்பவுமே மத்தவங்க படுத்த பெட் எல்லாம் படுக்க மாட்டாங்க. என்ன பத்தி இவங்களுக்கு நல்லா தெரியும், அதனாலதான் இப்படி பேசுறாங்க. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க கூடாது. நான் அப்படியே பழகிட்டேன், என்ன பண்றது? இத மத்தவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் என்னவோ பந்தா பண்றதா நினைப்பாங்க. நான் அப்படியெல்லாம் நினைக்கல சம்பந்தி. நான் அப்படி நினைக்க வைப்பேன். இல்ல, நான் நடந்துக்கிற விதத்துல நான் பந்தா பண்றதா மத்தவங்கள நினைக்க வைப்பேன்னு சொன்னேன். எது நிஜம் எது பொய்ன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும் சம்பந்தி. நீங்க கவலையே படாதீங்க, எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்லா ரெஸ்ட் எடுங்க. எனக்கு பிரச்சனை வராது, ஆனா நான் உனக்கு பிரச்சனை பண்ணதான் இங்க வந்திருக்கேன். நான் வானதியோட நிஜமான அம்மா இல்லைன்னு நீ கண்டுபிடிக்கிற வரைக்கும் உன்னை ஓட ஓட விரட்டுவ ராஜேஸ்வரி. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள படையல் போடணும், சீக்கிரமா ரெடி பண்ணு. இதோ ஆயிடுச்சுமா, எடுத்துட்டு வர. சமந்தி, வானதி அம்மாவை அழைச்சிட்டு வந்துருங்க. அப்புறம் எல்லாரையும் சீக்கிரமா பூஜைக்கு வர சொல்லிடுங்க. சரிங்க சமந்தி, கண்டிப்பா. வசுந்தரா, உனக்கு வேலை வந்துருச்சு, சீக்கிரமா சம்பந்தி அம்மா பூஜை பண்ணணும்னு உன்னை கூப்பிட்டு அனுப்பிருக்காங்க, வா. காலையிலேயே பூஜையா? இது என்ன வீடா இல்ல சாமியார் மடமா? அந்த ராஜேஸ்வரிய என்ன பண்ணுற மட்டும் பாரு. இதுதான் எனக்கு வேணும். பூஜைய சம்பந்தியமா பண்ணட்டும், அவங்களுக்கு அர்ச்சனையும் நீ பண்ணு.
நீ போடுற போட்ல ராஜராஜேஸ்வரி எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்கிறத நான் பார்க்கணும். வா. வாங்க. வணதிமா, இன்னைக்கு பௌர்ணமி நல்ல நாள். மூத்தவங்க காலில் விழுந்து சின்னவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கணுமா? அம்மா, ஏ வணதி,